ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மொண்டமடி. இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோஸ் செடியில் நிறைய டைம்ஸ் வந்து பூ வந்து பூக்காமல் இருக்கும், அழுகி போயிட்டுருக்கும், இல்லை செடியில் வந்து அப்படியே இலையில கொட்ட ஆரம்பிக்கும், அழுகி போன மாதிரி கருப்பு கருப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இதுக்கு வந்து நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணி சரி பண்ண போகிறோங்கிறது தான். ஸோ அதுக்கு நம்மளுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, நம்ம கையில் இருக்கவே இருக்கு வெப்ப இலை. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு இருக்கிற பூச்சிக்கொல்லி மருந்துன்னு சொல்லுவோம். ஸோ இந்த வேப்ப இலையை வச்சு நம்ம எப்படி வந்து நம்ம செடியை வந்து ரீக்ரோப் பண்ண வைக்கிறது, ஸோ அதில் இருக்கிற பூச்செலை எப்படி அழிக்கிறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போய் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரோஸ் செடி பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே அழுகிற ஸ்டேஜுக்கு இருக்குது. ஸோ இதுக்கான சொல்யூஷன் தான் நான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கேன். அது பார்த்திங்கன்னா வேப்ப மருந்து. அந்த வேப்ப இலையை வந்து நல்லா அரைச்சி அதில் இருக்கிற வந்து சாறு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் வந்து வெளியும் வந்து மருந்தாகவும் விற்றுட்டுருக்குறாங்க. ஸோ அதை தான் இப்போ நான் தயார் பண்ணியிருக்கேன், தயார் பண்ண போகிறேன். அது வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஆல்ரெடி நான் தயார் பண்ணி வச்சுட்டேன், உங்களுக்காக நான் திரும்பியும் அது வேப்ப மருந்து வந்து தயாரித்து காட்டுறேன். ஸோ அது பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு வந்து அது எப்படி பண்ணுறதுன்றதை நான் காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வேப்ப இலை வந்து ரெடியாக இருக்குது. கூட வந்து இந்த கிட்டு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்ப்ரேயர், இந்த ஸ்ப்ரேயர் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக செடி மேலே ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ஸ்ப்ரேயர் ஒன்று ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது நம்ம இந்த வேப்ப இலையை வந்து தண்ணி ஊற்றி லைட்டாக குட்டி அதில் இருக்கிற சாறெல்லாம் நம்ம வெளியே எடுக்கணும். ஸோ தண்ணி கொஞ்சம் தேவைப்படுது, தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மேலே லைட்டாக தண்ணி இப்படி தெளிச்சிங்கன்னா அது கொஞ்சம் ஈரமாயிடும். நீங்கள் அடுத்தது இப்படி புட்டா ஆரம்பிங்க, அதில் இருக்கிற சாரில் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ சார் வந்து வெளிவர சாரை நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கணும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வேப்ப மருந்து வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாட்டிலில் அனுப்பியிருக்கேன் பாருங்கள். ஸோ நான் இப்போ காட்டின மாதிரி வேப்ப மருந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து இந்த இலையெல்லாம் பார்த்திங்கன்னா தேவையில்லாத இலை எல்லாமே கட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அந்த இலையெல்லாம் அழுகி போயிருக்கு. ஸோ அதனால் திரும்பி வர இலையும் வந்து டேமேஜ் ஆகும், நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வேப்ப மருந்து வந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி தேவையில்லாத இலை எல்லாமே கட் பண்ணிவிடுங்க. இது திரும்பி ரீக்ரோ ஆகிறதுக்கு 1 வீக் இந்த மாதிரி டைம் எடுத்துக்கும். ஸோ அது வந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு காட்டுறேன், இதில் இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ நான் இந்த வீடியோக்காக நான் கட் பண்ணலை, நான் அப்படியே அடித்து காட்டுறேன். நான் அடுத்தது வந்து உங்களுக்கு கட் பண்ணி எப்படி ரீக்ரோ ஆகிருக்குன்ற வீடியோத்தையும் இதிலே காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்படி தான் நம்ம ஸ்ப்ரேயர் ரெடி ஆகிடுச்சு, மருந்து ரெடியாக இருக்குள்ளார. ஜஸ்ட் எங்கெங்கெல்லாம் தேவை இருக்கோ அதில் வந்து ஸ்ப்ரே மாதிரி பண்ணுங்கள் போதும். ஸோ இப்போ நான் இதில் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரே பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரே பண்ணுறேன். ஸோ இதை நான் வந்து கட் பண்ணி விட்டுருவேன். கட் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு ரீக்ரோ ஆனதை இதிலே காட்டுறேன் பாருங்கள். 12 டேஸ் பக்கம் ஆகிடுச்சு. க்ரோ பார்த்திங்கன்னா நல்ல சூப்பர் க்ரோ இருக்குது. நம்ம நீம் ஆயில் மட்டும் கண்டினியூஸாக தினைக்கும் இது மேலே தெளிச்சிக்கிட்டே வாங்க, க்ரோத் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. உங்களுக்கு அந்த ஆல்ரெடி அழுகி போன அந்த எந்த விதமான இலையும் வந்து இதில் இல்லை. ஸோ எல்லாமே வந்து இப்போ சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களோட செடி வந்து நல்லா க்ரோத் இருக்கும். அது இல்லாமல் பூ வந்து கண்டினியூஸாக விட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கான தீனி வந்து போட்டுக்கிட்டே இருங்க. என்ன சொல்கிறது, எக் ஆகட்டும், இங்கே பாருங்கள் எக்கு, அந்த டீ தூள் பவுட்ரு, ஸோ இந்த மாதிரியான என்ன சொல்கிறது, சாணி, அப்புறம் வந்து மண்புழு உரம், இந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக வந்து இந்த மாதிரி போட்டு வந்தீங்கன்னா அதோடய க்ரோத் வந்து செம்மையாக இருக்கும். உங்களோட செடி வந்து அழுகாமையும் அது இல்லாமல் நிறைய பூவும் விட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா என்னோடய சேனலில் உங்களோட கமெண்ட் வந்து பாஸ் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்ஸ் வந்து என்னோடய கமெண்ட் லைனில் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸ் என்ன வேணும்னாலும் கேளுங்கள், கண்டினியூஸாக உங்களுக்காக நான் கண்டிப்பாக போடுறேன், போஸ்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மொட்டமொடி. திஸ் இஸ் ஹரிராஜ் சைனிங் ஆஃப். பாய்.